வணக்கம் நெட் டிவி ஃபார் யூ யூவர்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமனாக்கா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சப் சேனலான கிரிக்கெட் ஃபார் யூ அப்படின்ற சேனல் இருக்குது. அந்த சேனலில் முழுக்க முழுக்க கிரிக்கெட் சம்மந்தமான எல்லா வீடியோஸும் நம்மளுடைய மணியரசன் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த சேனலுக்கான லிங்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸும் கொடுத்துருக்கேன், கைண்ட்லி அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் ப்ரோமோ வந்துருச்சு, இரண்டாவது ப்ரோமோ வந்துச்சு. முதல் ப்ரோமோவில் கமல் சார் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ரேஞ்சில் ஸ்ட்ரிக்டான வாத்தியார், எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் செம்மையாக அடி அடி அடினு அடித்து அவங்க கண்ணு காது மூக்கெல்லாம் பிதுங்க விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரா போல. உள்ளே வரது மட்டும் இல்லாமல் அபிஷேக் ராஜா அண்ட் பிரியங்கா கேங் மேலே வெறித்தனமான ஒரு வெறியில் இருக்கார் அப்படின்றது புரிஞ்சு போச்சு. அந்த வெறியில் கடித்தாலும் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கும்போது என்ன நடக்க மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு கட் பைக் ஒரு க்ளோஸ் அப் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபிஷேக் ராஜா பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்குமே கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து ஒரு சின்ன சிம்பாலிக்காக ஒரு சாம்பிளாக காமிச்சார். ஆனால் எனக்குள்ள ஒரு டவுட் இருந்துச்சு, கமல் சார் எப்பவுமே இந்த மாதிரி பேசுவார், ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் போய் பார்த்தோம், அதை பார்த்தீங்கன்னா நம்ம எபிசோடில் போய் பார்த்தோம்னா அந்த மாதிரி எதுவும் பெரிய சம்பவம்லாம் நடக்காது, நார்மலாக முடிஞ்சிடும். ஆனால் ரெண்டாவது ப்ரோமோவில் தாங்க சம்பவம். அக்ஷரா வந்து நம்மளுடைய பிரியங்கா சொல்கிறாங்க, நீ வந்து எழுதி காட்டினி அது சரியா நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹியோ போயிட்டு இருந்துச்சு, நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். ஆனால் நம்மளுடைய கமல் சார் என்ன கேட்குறாரு, நீங்கள் அக்ஷராவை கேட்குறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒழுங்கா, நீங்கள் ஒருத்தரை விமர்சனம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த தவறை பண்ணாமல் இருக்கணும், ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பண்ணாமல் இருந்தீங்களா, நீங்களே என்ன பண்ணீங்க கையில் எழுதி நிரூப்கிட்டே காமிச்சிட்டு இருந்தீங்க அது சரியா, ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் திருத்திக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அக்ஷரா வந்து கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சரமாரியான சம்பவங்களாக அடுத்தடுத்த வெடிகளாக போட்டுக்கிட்டே இருக்கா போல். பிரியங்கா மூஞ்சி சுண்டி போன பாதாம் கீர் மாதிரி அப்படியே சுருங்கினே வருது. இதுக்கப்புறமா பிரியங்கான் கேங் கண்டிப்பாக ஃபியூஸ் போன பல்பு மாதிரி தான் சுற்றிட்டு இருக்க போகிறாங்க. முக்கியமாக வீட்டில் இருக்க மதுமீதா ஐக்யூ பெரி சுருதியெல்லாம் கலாய்க்கிற அளவுக்கு ஆக போகிறாங்க அப்படின்றது இதுலேருந்து தெரிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க இந்த ரெண்டு ப்ரோமோ பார்த்துட்டு, உங்களுடைய மைண்ட் வாய்ஸாக என்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தாட்ஸை கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் டாடா பாய் சொல்லிங்க. நான் பிரவீன் கே எஸ், பாய்.